வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது திருக்குறள் சீரீஸில் நம்ம அடுத்தது போன காணொலியில் நம்ம வந்து வெகுளாமை பார்த்தோம் இல்லையா, துறவறவியலில். இப்போ வந்து அதுக்கு அடுத்ததான இன்னா செய்யாமை, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து நம் உயிராற்றல் பொருள் உலகத்தை தாண்டி அருள் உலகத்தில் இப்போ பயணிச்சிட்ருக்கு. அதாவது இல்லறவியலை தாண்டி துறவறவியலில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். துறவறவியல் என்பது வந்து அருள் உலகம் அப்படின்றத நம்ம பல காணொலிகளில் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அனாகத்தை தாண்டி வாய்மையை பற்றி அவர் பேசும் பொழுது இந்த த்ரோட் சக்கர அதாவது விசுத்தி தாண்டி அதுக்கப்புறம் வெகுளாமை வந்து மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வெகுளாமைக்கு வாயை தாண்டி மேலே போயிட்டே இருக்கு நம்ம உயிராற்றல். கிட்டத்தட்ட ஆக்னத்தை அந்த தேர்டை சக்கர ஆக்ன சக்கரத்தை கிட்டத்தட்ட நெருங்க போகுது. ஸோ வீர் ஆல்மோஸ்ட் தேர். ஆனால் ஒன்று என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம் உயிராற்றல் மேல் நோக்கி எழுகிற உயிராற்றல் நம்ம அறம் சார்ந்த செயல்களை செய்யலைன்னா அது எங்கே இருந்தாலும் அது கீழே வரக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நம்ம அறம் சார்ந்த செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே போகணும். ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்றதுனால அறம் இல்லாத செயல்களை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அது சொயின் கீழே தான் வரும் இல்லையா. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பயணத்தில். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த இடத்துல இன்னா செய்யாமை, பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் இரண்டு குறள்களுமே வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி, அதாவது நம்ம உயிராட்டில் இங்கே வந்த உடனே நாம் மாசற்றவர்களாக ஆகிவிடுவோம். அப்போது ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ நம்ம கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிக்கிட்டே வருது நம்ம மேலே ஏற ஏற ஏற. தேர்டை சக்கரால் வந்துட்டால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம் கார்மிக் மெமரி ஃபுல்லாக இரேஸ் ஆகிடும் இல்லையா, கர்மா பேகேஜ் ஃபுல்லாக எம்டி ஆகிடும். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். அப்போ நம்ம வந்து மாசற்றவர்களாக, கிட்டத்தட்ட மாசற்றவர்களாக நம்ம ஆயிட்டோம். நமக்கு இந்த மாதிரி மாசற்றவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்றது வந்து முதல் இரண்டு பாடல்லையே அவர் சொல்கிறார், குரல்லையே சொல்கிறாரு. அது வந்து மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி இது ஒரு ட்வின் குரல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னென்னா, சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெரிய பெரிய சிறப்பை நமக்கு தரக்கூடிய பெரிய பொருள்கள் கொடுத்தாலும் பிறர்க்கு இன்னா செய்யாமல் இருப்பது தான் மாசற்றவர்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து நமக்கு யாராவது வந்து ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம திருப்பியும் துன்பம் செய்யாமல் இருப்பது தான் மாசற்றவர்களுடைய கோல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாசற்றவர்கள். அதாவது நம் உயிராற்றல் இங்கே வந்துட்டு அப்புறம் மாசற்றவர்கள் நம்மளுடைய கொள்கை என்னவாக இருக்கும்னா, நீ எவ்வளோ எனக்கு சிறப்பு தர பொருள்கள் கொடுத்தாலும் சரி, நீ எனக்கு எவ்வளோ துன்பங்கள் கொடுத்தாலும் சரி, நான் திருப்பி உனக்கு துன்பங்கள் செய்ய மாட்டேன். இதுதான் மாசற்றவர்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறார் ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ அடுத்தது என்ன, நமக்கு கேள்வி வரும். சாதாரணமாக நம்ம இருக்கும்பொழுது நம்ம உயிராற்றல் மணிப்பூரகத்தில் எங்கேயோ இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், நான் சும்மா தான் இருக்கேன், நீ என்னை வந்து வம்பு கிழத்தினா நான் வந்து உன்னை திருப்பி ரெண்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோவம் வரலாம். ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் வேறு யாராவது வந்து உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அப்போ நீ திரும்பி, அதாவது நீ ஒன்றும் செய்யாமல் இருக்க ஆனால் வேறு யாரோ வந்து உன்னை உசு பேத்துறாங்க அப்படின்னா திரும்பி அவங்கக்கிட்ட நம்ம கோவப்பட்டோம் இல்லை நம்ம துன்பம் கொடுத்தோம்னா அது நமக்கு தீரா துயரை தரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம எங்க இருக்கோம் அதை மறந்துடக்கூடாது. நம்ம வந்து ஆகுனத்துக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். நமக்கு துன்பம் செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு நாம துன்பம் செய்யக்கூடாது, பீரியட், அவ்வளவுதான் இல்லையா. அந்த நிலைக்கு நம்ம ஆப்வியஸாக வந்துடுவோம். அதனால்தான் அவர் முதல் ரெண்டு பாடலில் அந்த மாசற்றவர்களோட கொள்கை என்னன்னா, யார் நமக்கு துன்பம் செய்தாலும் இல்லை நமக்கு எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் நம்ம துன்பம் செய்ய மாட்டோம். அதனோட கண்டினியூஷன் தான் அடுத்தது அவர் தேர்டு குரலில் சொல்கிறார். என்னென்னா, நம்ம அமைதியாக இருந்தாலும் நமக்கு வேறு யாராவது துன்பம் கொடுத்தாலும் நான் அமைதியாக தானே இருந்தேன், எனக்கே நீ துன்பம் கொடுத்த அப்படின்னு திருப்பி நம்ம அவங்களுக்கு துன்பம் கொடுத்தா நமக்கு திருப்பியும் துயர் வந்துடும். எப்படி வரும், கர்மா வரும் இல்லையா. கர்மாவை அழிச்சிக்கிட்டே தான் இது வரைக்கும் போகிறோம். நம்ம திருப்பி கர்மா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது. அதுதான் மூணாவது குரலில் சொல்கிறார். என்னென்னா, செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமந்தரும். இதுதான் வந்து அந்த மூணாவது குரலில் அவர் சொல்கிறது. அடுத்தது சரி, இது அடுத்த குரல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல், பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் குரல். என்னென்னா, இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிடல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம செய்கிறமானா இல்லை. ஏன்னா நம்ம உயிராற்றல் இங்கே போகலையே, அதனால நம்ம செய்யலை. பட் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட்.
நமக்கு துன்பம் செய்கிற ஒருத்தரை நாம் வந்து அவருக்கு திருப்பி துன்பம் செய்யாமல் அவர் நாணும்படியாக நன்மை செய்ய வேண்டும். மேலோட்டமாக பார்த்தா இதுதான் பொருள் கரெக்டு தான். ஆனால் திஸ் இஸ் அ சைக்கிள். அந்த சைக்கிளை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வழி சொல்கிறாரு. அதாவது பிறர் நமக்கு துன்பம் செய்யும் பொழுது நாம் அதை பொறுத்துக்கிட்டு, டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பொறுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு திருப்பி நம்ம துன்பம் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளுக்குள்ளே உறுத்தோம் இல்லையா, நம்ம எதுவும் செய்யாமல் வந்துடுவோம். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி துன்பம் தரக்கூடாதுன்னு தான் வந்துடுறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ சங்கடமாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி துன்பம் கொடுத்துட்டாங்களேன்ற சங்கடம் இருக்கும் இல்லையா. ஸோ தட்ஸ் நாட் பிரேக்கிங் த சைக்கிள். அவங்க துன்பம் கொடுக்குறாங்க, நான் திருப்பி துன்பம் கொடுக்கலனாலும் ஐ ஆம் கேரிங் சம் கைண்ட் ஆஃப் அ சேட்னஸ், ஒரு துக்கம் விதன் மீ. இல்லைனா நம்ம திருப்பி துன்பம் கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த சைக்கிளை கட் பண்ணோம், நம்ம வந்து திருப்பி துன்பம் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளேயும் எதுவும் துக்கமாக இருக்கக்கூடாது, அதுவும் நமக்கு வந்து பிரச்சனை தான் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு பிரேக் தட் சைக்கிள். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். அவங்களுக்கு திருப்பி நீங்கள் நன்மை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்க அந்த துக்கம் போயிடுது. ஸோ நம்ம அங்கே கட் பண்ணுறோம் அந்த சைக்கிளை. புரியுதா? இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அவர் நான் அப்படின்னு சொல்கிறார். அவர் நானும்படியாக நாம் நன்மை செய்யும் பொழுது அவங்க திருப்பி வந்து நமக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க. அகெயின் யுவர் கட்டிங் த சைக்கிள் தேர். அந்த ஒரு சுழற்சியை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அவருக்கு திரும்பி நன்மை செய்யும் பொழுது, நன்மை செய்யாமல் அவங்களுக்கு துன்பம் நமக்கு செய்யும் பொழுது நம்ம துன்பம் செய்யாமல் வந்துடுறது நல்ல விஷயம்தான். ஆனால் அது நமக்குள்ளே ஒரு சோகத்தை தரும், ஒரு மனவேதனையை தரும், ஒரு கோபத்தை தரும், ஒரு துக்கத்தை தரும், ஏதோ ஒரு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக நம்ம நன்மை செஞ்சிட்டோன்னா நமக்குள்ளே இருக்க அந்த எல்லா எமோஷன்ஸும் டிசால்வ் ஆகிடும். ட்ரை அண்ட் சி. அட் த சேம் டைம் அவர் நானே அப்படின்ற ஒரு சொல் சொல்கிறார். அவர் நானும்படி நம்ம செஞ்சிட்டோன்னா அவங்க மீண்டும் வந்து நமக்கு துன்பம் தரமாட்டாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் குரல். சரி, இப்போ வந்து நமக்கு நாம் வந்து துன்பம் செஞ்சோன்னா நமக்கு என்ன ஆகும்? நான் முன்னாடியே ஒரு குரலில் சொன்னேன் இல்லையா, அதே தான் வந்து கடைசி 2:9-10 குரலில் சொல்கிறார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். 9வது குரலில் இது நமக்கு தெரியும். அந்த குரல், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். திஸ் இஸ் த லா ஆஃப் நேச்சர் இல்லையா. ஒரு பந்தை எடுத்து ஒரு செவத்தில் அடித்தோன்னா அது திருப்பி நம்ம மேலே தான் பவுன்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இது எல்லாருக்கும் வந்து உடனே வருமா அப்படின்னா வந்து அப்படி வராது. வெறும் இந்த அருள் உலகத்தில் இப்படி ட்ராவல் ஆகி டுவர்ட்ஸ் முக்தி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சி ஹவ் பியூட்டிஃபுல் நேச்சர் இஸ். அவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா இம்மிடியட்டாக இன்னொரு துன்பம் அவங்களுக்கு வந்துடும், அதை அனுபவிச்சாகணும். ஒரு தப்பு பண்ணால் அனுபவிச்சாகணும், தப்பு பண்ணால் அனுபவிச்சாகணும். இம்மிடியட் ரிசல்ட். நெருப்பில் கை வச்சா உடனே சுடும் இல்லையா. அதுதான் இங்கே நடக்கும் இந்த ட்ராவலில். அதுதான் பிரச்சனை. நாம் வந்து அதனால்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக துன்பம் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கணும். அதனால தான் வள்ளுவர் வந்து இந்த இடத்துல என்ன செய்யாமே வச்சுருக்காரு. நம்ம வந்து இதே நம்ம உயிராற்றல் வந்து மணிப்பூரகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இடத்துல நான் வந்து ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஏதோ இது துன்பம் தரேன், அப்போது எனக்கு அந்த துன்பத்தோடைய ரிசல்ட் வந்து சவுத்து பந்தல் அடிக்கிற மாதிரி இமிடியேட்டாக வருமானா? அப்படி வராது. எப்போனே வரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன விதமான துன்பம் நான் கொடுக்குறேன் அப்படின்றத பொறுத்தது. என்ன துன்பம் நான் தரலாம் அப்படின்னா வந்து சின்னதாக தரலாம், பெருசாக தரலாம், ஏதோ ஒன்று தரலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து எனக்கு இமீடியட்டாக காட்டலாம், நாளைக்கு காட்டலாம், 10 வருஷம் கழிச்சு காட்டலாம், அடுத்த பிறவியிலையும் காட்டலாம். கர்மாவாக பேகேஜில் போய் சேர்ந்துடுது. எப்போ அது நமக்கு காட்டுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இதே இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஒரு துன்பம் செய்தால் இம்மீடியட்டாக அதனோட ரிசல்ட் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா யுவர் ஆல்மோஸ்ட் தேர். இப்போ கர்மாலாம் கழிக்கணும், மேலே மேலே சேர்த்துட்ருக்க முடியாது. ஸோ த வே நேச்சர் ஒர்க்ஸ் இஸ் பிறர்க்கின்னா. அதனால தான் அந்த குரலை வந்து இங்கே வந்து வச்சுருக்காரு வள்ளுவர். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்க்க முடியும். இம்மீடியட் ரிசல். நம்ம அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மணிப்பூரகம் அனாகத்துக்கு வர வரைக்கும் தான், மணிப்பூரகத்தை தாண்டி அனாகத்தம் வர வரைக்கும் தான். ஆனால் அதை தாண்டின அப்புறம் மேலே 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 போக போக அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளலாம் கிடையாது. நம் லா ஆஃப் நேச்சர், த வே இட் ஒர்க்ஸ், இம்மீடியட்டாக நமக்கு அந்த
இப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். இம்மிடியட்டாக அந்த ரிசல்ட் நெருப்புளக்க விரல் வைக்கிற மாதிரி இம்மிடியட்டாக தெரிஞ்சிடும். கீழெலாம் வந்து ஒரு மாங்கொட்டையை நம்ம வந்து விதைச்சோன்னா அதனுடைய ஃப்ரூட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி எப்போ அந்த கர்மா ஓப்பன் அப் ஆகணும்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு அதை இம்மிடியட்டாக காட்டிடும். இன்னொன்று சொல்கிறார் 10வது இதே தான், நோயெல்லாம் நோய் செய்பவர் மேலவாம், நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுபவர். நோயின்றது இந்த இடத்துல துன்பம்னு நம்ம எடுத்துக்கணும். துன்பம் எல்லாம் வந்து துன்பம் நம்ம பிறருக்கு செஞ்சோன்னா அது நமக்கே தான் வரும். தமிழில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற கனியன் பூங்குன்றனாரோட பாடல், அதே தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறது. நீ செய்கிற துன்பம் பிறருக்கு செய்கிற தீது வந்து துன்பம் வந்து உனக்கே தான் வந்து சேரும். அதனால் இந்த துன்பம் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டார்கள். ஸோ இல்லை, ஏன்னா அது நமக்கே வந்து சேரும். இதுதான் 9வதுலேயும் சொல்கிறார். இதுவும் ஒரு ட்வின் குரல் தான். இந்த இடத்துல ஏன் இன்னா செய்யாமல் அவர் வைக்கிறாரு அப்படின்னா, நம்ம கோபத்தை தாண்டினதுக்கப்புறம் நம்ம இன்னா செய்யக்கூடாது, பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. பிறர் துன்பம் தந்தோன்னா அது நம்ம கர்மாவில் ஆடப் ஆகும், ப்ளஸ் அந்த கர்மா இம்மீடியட்டாக நமக்கு காட்டும். நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம மாசற்றவர்களாக இருக்கும். அதனால் நம்ம கொள்கை என்னென்னா, எவ்வளோ பொருள் நமக்கு கொடுத்தாலும் எவ்வளோ நமக்கு வந்து பிறர் துன்பம் தந்தாலும் அது துன்பம் செய்யாமல் இருக்கணும். இன்னொரு பியூட்டிஃபுல் குரலும் பார்த்தோம், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல். அந்த சைக்கிள், அந்த சைக்கிளை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி நன்மை செய்திடணும். ஹவு பியூட்டிஃபுல் ரைட். ஸோ இதுதான் இன்னா செய்யாமை பற்றி. உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.